Subscribe button அமுக்குங்க bell பட்டனை அமுக்குங்க வாழ்க வளமுடன் இப்படிக்கு பாட்டி வைத்தியம் வணக்கம்ப்பா உங்க பாட்டி பேசுறேன் இப்போ நான் உங்களுக்கு சோரக்கா சாம்பார் வச்சு காட்ட போறேன் சோரக்கா கொஞ்சம் தோலோட தான் நறுக்கி வச்சிருக்கேன் இது பிஞ்சா இருந்தா நம்ம அப்படியே தோலோடே நம்ம யூஸ் பண்ணலாம் முத்தன சோரக்காயை தோல சீவணும் வேதே எடுக்கணும் இது ஒண்ணு தேவையில்லை பிஞ்சு சோரக்கா அதனால கொஞ்சம் இவ்வளோ நேரத்துல நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி அளவான தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீக்கிரட் பொடி வச்சிருக்கேன்ப்பா பருப்பு 100 கிராம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் இவ்வளவு உப்பு தான் புளி அதை இந்த கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம சாம்பார் வைக்கலாம் இந்த கொத்தமல்லி இலை வந்து லாஸ்ட்ல இறக்கும் போது இந்த கொத்தமல்லி இலையும் இந்த சீக்கிரட் பொடியும் நம்ம போடுவோம் அடுப்புல ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேப்பா தண்ணி கொதிக்கவும் காய் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சிருச்சுப்பா இப்போ சொரக்காயை போடுறேன் வெங்காயத்தையும் போட்டேன் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் ரெண்டு இந்த குழம்பு மிளகா பிடிப்பா நான் பருப்புலேயும் மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணையும் போட்டு வேக வச்சு வச்சுட்டேன் இது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சுப்பா வேகட்டும் வேகவும் நான் கலக்கி காட்டுறேன் இந்த வேக வச்ச பருப்பு கூட நான் கீறி வச்ச ஒரு பச்சை மிளகாய் போட்டாச்சுப்பா இந்த சீக்கிரட் பொடியும் போட்டாச்சு கொத்தமல்லியும் போட்டாச்சு கொஞ்சமாக தான் சாம்பார் நான் வந்து 100 கிராம் பருப்பு தான் போட்டிருக்கேன் கலந்து வச்சாச்சு காய் வேகவும் இந்த கலவையும் இந்த புளி தண்ணியும் ஊற்றினா முடிஞ்சு தாளிச்சிட வேண்டியதுதான் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா வேகட்டும் வேகிற வரைக்கும் நம்ம தாளிக்க வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த அடுப்பில் தாளிச்சுக்கிட்டு இருக்கலாம்ப்பா காய் வெந்துடும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனான எண்ணெய் ஊத்தி வைப்பேன் சொரக்காய் தக்காளி எல்லாம் வெந்துருச்சுப்பா ரொம்ப கொலைய விடக்கூடாது எப்பவுமே காய இப்போ இந்த பருப்பு இந்த இதெல்லாம் கலந்து வச்சோம்லையா சீக்கிரட் பொடி எல்லாம் அதை நம்ம போட்டாச்சு இந்த புளி தண்ணியை ஊத்திடலாம் இது ஒரு கொதி கொதிக்குள்ள நம்ம தாளிச்சுக்கலாம்ப்பா கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு உளுந்து 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு சீரகம் 1/4 டீஸ்பூனு போட்ட உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுறோம் ஏன்னா சீரகம் கருகி போயிடும் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா இந்த காஞ்ச மிளகா வாசத்துக்கு இல்லாம அப்படி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டாச்சுப்பா இங்க குழம்பும் கோச்சிருச்சு, சாம்பார் கோச்சிருச்சுப்பா. இப்போ சாம்பார் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா பொன்னரமாக வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம் நம்ம, அவ்வளோதான். தாளிச்சோடனே மூடி வச்சிடணும்ப்பா. சாம்பார் ரெடி ஆயிடுச்சுப்பா. மணக்க மணக்க சொரக்காய் சாம்பார். இப்போ தாளிச்சதை கிண்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி சாம்பார் வச்சாச்சு. 100 கிராம் பருப்புல ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவு சாம்பார் வச்சாச்சு. சூப்பரா இருக்குப்பா. சொரக்காய் கூட்டு, சொரக்காய் சாம்பார், இதெல்லாம் நான் வச்சு காட்டிட்டேன். சொரக்காயில செஞ்சு காட்டுங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால நான் காட்டிட்டேன்ப்பா. இந்த மாதிரி சாம்பார் வச்சு மணக்க மணக்க சாப்பிடுங்க. சொரக்காய் வந்து சொல்லியிருக்கேன்லப்பா, கிட்னிக்கு நல்லது, உடம்பு ஊதுறவங்களுக்கு நல்லது, பிபிக்காரவங்களுக்கு நல்லது, பிபி இது ஹை ப்ரெஷர் இருக்குல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. நீங்கள் சொரக்காயை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கிட்னி பிரச்சனைக்கு முக்கியமாக நல்லதுப்பா. அதனால் நீங்கள் சொரக்காயை எல்லாம் அடிக்கடி உணவுல எடுத்துக்கிறப்பா. வாழ்க்கை வளமுறை. இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறோம்லன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் பாருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.